வாட்ஸ்அப்ல இத டெய்லி ஸ்டேட்டஸா மட்டும் வைங்கனே, டெய்லி வீட்ல இருந்தபடியே நீங்க 100 ரூபாய் சம்பாதிக்கலாம்னு எங்க ஊர் தம்பி ஒருத்தன் வந்து என்கிட்ட சொன்னான். உடனே நானும் நம்ம ஸ்டேட்டஸ் மட்டும் தானே வைக்க போறோம், நல்ல ஆப்ஷனா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நானும் உங்க கம்பெனில சேர்றேன் தம்பின்னு அவன்கிட்ட கேட்டேன். உடனே அந்த தம்பி, என்ன இங்க கம்பெனில நீங்க சேரணும்னா முதல்ல ஒரு 3000 ரூபாய் நீங்க கட்டணும்னே அப்படின்னு சொன்னான் என்கிட்ட. இப்பந்தான் எனக்கு அவன் மேல லைட்டா ஒரு சந்தேகம் எழும்புச்சு. ஆஹா, நம்மள ஏதோ ஏமாத்த போறான் போலுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, தம்பி உங்க கம்பெனியுடைய அட்ரஸ் அந்த டீடைல் எல்லாம் எனக்கு தான் வாங்கி பார்த்தேன். அதை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல விரிவா பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல போய் இந்த கம்பெனிக்கு ஏதாவது ஆப் இருக்கான்னு பார்த்தேன், இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆப்போட ரிவ்யூவை போய் வாசித்தேன். அதுல சில பேர் இந்த ஆப் நல்ல ஆப்னு எழுதியிருந்தாங்க, சில பேர் இது கொஞ்சம் ப்ராடான ஆப்னு எழுதியிருந்தாங்க. இந்த ரிவ்யூவை வச்சு மட்டும் இந்த கம்பெனியை நம்ம தப்பா நினைச்சிடக்கூடாது. அதனால அவங்க வெப்சைட்டை ஓபன் பண்ணி பார்ப்போம்னு நினைச்சு அவங்க வெப்சைட்டை ஓபன் பண்ணி பார்த்தேன். அவங்க வெப்சைட்ல அபோட்டஸ்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு நான் போய் பார்த்தேன். அதுல என்ன போட்டிருந்துச்சுன்னா, அவங்க ஆன்லைன்ல மளிகை பொருள் விக்கிற மாதிரி போட்டிருந்தது. உடனே நான் ஆன்லைன்ல மளிகை பொருள் விக்கிற இன்னொரு கம்பெனியை பார்ப்போமே நினைச்சுக்கிட்டு பிக் பாஸ்கெட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணி பார்த்தேன். இதை பார்த்த உடனே எனக்கே ஒரு பயங்கர காமெடி ஆயிட்டு. அது என்னன்னா, இந்த வெப்சைட்ல அபோட்டஸ்ல என்ன போட்டிருக்கோ அதை அப்படியே காப்பி அடிச்சு பேரை மட்டும் மாத்தி இவங்களும் போட்டிருக்காங்க. அடுத்ததா நம்ம தம்பி சொன்ன கம்பெனியை நம்பி நம்ம பேரு, அட்ரஸ், போன் நம்பர், மெயில் ஐடி எல்லாத்தையும் கொடுக்க போறோம. அவங்க பிரைவசி டீடைல்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமே நினைச்சு அவங்க பிரைவசி டீடைல்ஸ் ஓபன் பண்ணி பார்த்த பிறகுதான் எனக்கு அதை விட பெரிய காமெடி ஆயிட்டு. அது என்னன்னா, சும்மா கூகுள்ல போய் பிரைவசி பாலிசி டெம்ப்ளேட்னு போட்டா என்ன வருமோ அதை அப்படியே காப்பி அடிச்சு அதுல அவங்க கம்பெனி பேரை மட்டும் போட்டு ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அதை ஸ்கிரீன்ல காட்டுறத நீங்களே பாருங்க. அடுத்ததா அவன் அட்ரஸ்ல என்ன போட்டிருக்கான்னு ஓபன் பண்ணி பார்த்தேன். அதுல தூத்துக்குடியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன குக்கிராமத்து அட்ரஸ் இருந்தது. உடனே அந்த கிராமத்துல இப்படி ஒரு கம்பெனி இருக்காங்கிறத செக் பண்ணதுக்காக நேர்ல அங்க போய் பார்த்தோம். அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. இப்போ நம்ம அந்த வெப்சைட்ல போட்டுக்கிற கோவங்காடுங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். இதுதான் அந்த ஊரோட போஸ்ட் ஆபீஸ். பின்கோடு பாத்தீங்கன்னா 628-152. அந்த வெப்சைட்லயும் இதே பின்கோடு தான் போட்டுக்குது. இப்ப நாம அந்த வெப்சைட்ல இருக்கிற நார்த் ஸ்ட்ரீட், அதாவது வடக்கு தெரு எங்கிறத ஊருக்குள்ள போய் விசாரிக்க போறோம். இதான் வடக்கு தெருவா? 77 நம்பர் அட்ரஸ்ல இருக்கு 7. தென் உங்களுக்கு வந்து 1/77 அந்த ஒரு ரேஷன் கடை வச்சிருக்கலாமா? அது பாக்கலாமா? நாங்க கதை நம்பர் இருக்கா? அழிஞ்சு போயிருக்கேன்னு அதை அழிஞ்சிருக்கேன். இப்போ கோவங்காடுங்கிற இடத்துல 1/77 அட்ரஸ் வந்திருக்கிறோம். இதுதான் அந்த அட்ரஸ். அம்மா, இது வந்து 77 கோவங்காடுங்கிற நம்பர் இதுதானே? நீங்களே பாத்திருப்பீங்க அந்த குக்கிராமத்துல எவ்வளவு பெரிய கம்பெனி இருந்ததுன்னு. ஒருத்த என்னடானா விளம்பரத்தை பார்த்தா துட்டு தருவாங்க, ஒருத்த என்னடானா என் விளம்பரத்தை சேட்டஸ் வச்சா துட்டு தருவாங்க. ஆனா ரெண்டு பேருகிட்டயும் காமனா இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம பாக்கெட்ல இருக்கிற துட்டை முதல்ல அவங்க புடுங்கிக்கிடுதாங்க. அதனால இந்த மாதிரி கம்பெனில ஏமாறுறதா இருந்தா தாராளமா நீங்க ஏமாந்துக்கிடுங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனா தயவு செய்து மாப்பிள்ள நீச்சாரு, மச்சா நீச்சாரு, அக்கா நீச்சாரு, எங்க பெரியம்மா நீச்சாருன்னு மட்டும் யாரையும் சேர்த்து விடாதீங்க.